1970 மற்றும் 80களில் முன்னணி கதாநாயகியாக இருந்தவர் சரிதா. இவர் பாலச்சந்தர் இயக்கத்தில் 1978 வெளியான தப்புத்தாளங்கள் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். மலையாளம், கன்னடம், தெலுங்கு என்று பல்வேறு மொழி திரைப்படங்களில் நடித்த சரிதா பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்கிறார். 22 படங்களில் பாலச்சந்தர் இவரை நடிக்க செய்திருக்கிறார். அவற்றில் தண்ணீர் தண்ணீர், அச்சமில்லை அச்சமில்லை, அக்னி சாட்சி, புதுக்கவிதை போன்றவை குறிப்பிடத்தக்கவை. பாலச்சந்தர் படங்கள் வழியாக சரிதா பல முக்கியமான விருதுகளை பெற்றுள்ளார். தமிழ் சினிமாவில் 80 காலகட்டங்களில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக இருந்தவர் நடிகை சரிதா. இவரை பற்றி பார்க்கலாம். நடிகை சரிதா பிறந்து வளர்ந்தது எல்லாம் ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில். இவர் 2 முறை திருமணம் செய்து கொண்டார். இவர் முதலில் தெலுங்கு நடிகர் வெங்கடேஷ் சுப்பையா என்பவரை 1975 திருமணம் செய்து கொண்டார். அதற்கு பிறகு இவர்கள் இருவரும் ஒரே ஆண்டில் பிரிந்துவிட்டனர். பின்னர் 1988 மலையாள நடிகர் முகேஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பின்னர் இவர்களுக்கு சிரவன் மற்றும் தேஜாஸ் என்ற 2 மகன்கள் பிறந்தனர். பின்னர் 2011 தனது 2வது கணவர் முகேஷ் உடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவரிடமிருந்து விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டார். சரிதாவை பிரிந்த முகேஷ் விவாகரத்தான 2 வருடத்தில் மெதில் தேவிகா என்பவரை 2ம் திருமணம் செய்து கொண்டார். விவாகரத்துக்கு பின்னர் தனது மகன் சரவனுடன் துபாயில் வசித்து வந்தார். திருமணத்திற்கு பிறகு குழந்தைகளை வளர்ப்பதற்காக நடிப்பில் இருந்து விலகியிருந்தார். பிறகு தமிழில் 2013 வெளியான சிலோன் என்ற படத்தில் நடித்திருந்தார். அதற்கு பிறகு 7 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் இவரை பார்க்க முடியவில்லை. பிறகு சில படங்களில் நடித்து வந்தார். இந்த நிலையில் முகேஷ் பிரிந்தாலும் அவருடைய மகன்கள் சிரவன் மற்றும் தேஜாஸ் இவர்களுடன் தான் வசித்து வருகின்றார். இதில் சிரவன் 2018 வெளியான கல்யாணம் என்ற திரைப்படத்தில் நடிகராக அறிமுகமானார் என்பது குறிப்பிடத்தக்கது.